இன்றைக்கி நாம் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இந்த ஜூன் மாதத்தோட தொடக்கத்தில் சுகஸ்தானத்தில் போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் சுக்கரனும் இணைவு பெற்று இருக்காரு. அதாவது 10க்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்துட்டு 11க்குரியவனான சுக்கரனோடு இணைந்து உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்காரு. அப்போது செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து விருக மங்கள யோகத்துடன் இருக்கின்ற ஒரு காரணத்தினால நல்லதொரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மனதில் ஆழமாக இருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் எப்படி வளர்ச்சி செய்வது, லாபத்தை எப்படி ஈட்டுவது, குழந்தைகளினுடைய நலனுக்காக செலவு செய்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ஆள் மனதில் அதிகமாக இருக்கும். ஸோ தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தோட அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தில் போயிட்டு இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது பதிகின்றது. அதாவது தன காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதம். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் காணக்கூடிய ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கு வந்து பலித்தாகக்கூடிய ஒரு தன்மை. அதாவது நீங்கள் என்ன பேசுகின்றீர்களோ எந்த வார்த்தையை வைத்து பிரயோகப்படுத்தி பொருளை ஈட்டணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கின்றீர்களோ அந்த வாக்கு மூலமாக, அதாவது இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து பேசி அதை திறம்பட கச்சிதமாக முடித்து தனத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நிச்சயமாக உருவாக்கும். அப்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகின்றது. 3க்குரியவன் முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போயிட்டு அமர்வது என்பது உங்களுக்கு சிறப்பு. அப்போது தகவல் 3ஆம் இடம் என்பது வியாபாரம் நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா? அப்போது வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். இதை இப்படி செய்யணும், இப்படி செய்தால் நமக்கு வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு தைரிய வீரியங்கள் அதிகமாக புலப்படக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் மூலமாக நல்லதொரு செய்திகள் உங்களுடைய காதுக்கு வந்து சேரும். அதே சமயத்தில் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தன்மை. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ 4ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு. சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது 4ஆம் இடத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தினால, அதுவும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கணும். அதே சமயத்தில் தாயினுடைய உடல் நலத்தையும் பார்த்துக்கணும். தாயினுடைய வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் போயிடக்கூடாது. இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கிவிடும். அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இந்த மாதம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக கணிசமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றது. 5க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பது என்பது சிறப்புத்தான். அப்போது நிச்சயமாக 5ஆம் இடத்தினுடைய அதிபதியான செவ்வாய் நீசமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால குழந்தையினுடைய நல்ல நல்ல கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது என்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றாரு. அப்போ குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போது யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா கேது அப்படிங்கிறது மருத்துவருக்குரிய ஒரு கிரகம் அல்லவா? அப்போது குழந்தையினுடைய ட்ரீட்மெண்ட்டிற்காக நீங்கள் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 6க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கின்றார். அப்போது நிச்சயமாக வேலை வாய்ப்பு, அதாவது இப்போ படித்து முடிச்சிருக்க எனக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கின்றார் அல்லவா?
பகவான். அப்போ நிச்சயமாக பொருளாதாரத்திற்கு காரகன் தனக்காரகனான குரு பகவான். அந்த வேலை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கத்தான் செய்யும், ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கின்றதல்லவா. அப்போது கொஞ்சம் ஒரு அலைச்சல் திருச்சல்கள், ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதற்கப்புறமா ஒரு காக்கை வச்சு ஏதாவது ஒரு ரூபத்தில் மன வேதனையை படுக்க வச்சு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு தென்படுகின்றது. ஏழாம் இடத்தோட அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்காரு. களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது கூடுதல் சிறப்பை தரும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்க்கின்ற ஒரு காரணத்தினாலும், சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இவங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினாலும், ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தை இருக்கின்ற ஒரு அதாவது எட்டாம் இடத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம், அதாவது திடீரென்று திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும். அப்போது ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிற வரன் அப்படியே செட் ஆகலை, எல்லாமே சரியாக இருக்குது, ஏதோ ஒரு தடை இருக்கின்றது, ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கின்றது, சரியாக அமைய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றவர்களுக்கு திடீரென்று அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அது எப்படி அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் பதிலே தராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் திடீரென்று உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும், அதாவது திருமண யோகங்கள், அதுவும் ஒரு நல்ல தசாபுக்தி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா எட்டில் இருந்தாலும் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்றாலும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே சமயம் சனி எட்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அல்லவா, அப்போ உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கின்றது, வேலையில் தொந்தரவு ஏற்படுத்தி கொண்டிருந்தது, வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு என்பது இல்லை, டெய்லியும் ஏதாவது ஒரு தொந்தரவு, அதாவது வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று இருக்கின்ற அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் 17 தேதி சனி பகவான் வக்கிரமாக மாறுகின்றார். அப்போ நிச்சயமாக இந்த மாதிரியான அழுத்தம் ப்ரெஷர் இருந்தவர்களுக்கு எல்லாமே அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இடம் மாற்றம் வேண்டும், ஒரு ப்ரொமோஷன் வேண்டும், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வருட காலமாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் வரல அப்படின்னு சொல்லி இருக்கின்றவர்களுக்கு திடீரென்று ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஜூன் 17 தேதிக்கு அப்புறம் 17 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நிலுவையில் இருந்திருப்பவர்கள், அதனால் ஒரு வலி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த ஜூன் 17 தேதிக்கு அப்புறமா ஏற்படுத்தும். 9 என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 10 இடத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தினால தகப்பன் சார்ந்த விஷயத்தில், தகப்பனுடைய தொழிலில் எடுத்தை நடத்துவதற்காக ஒரு சிலருக்கு அந்த பாக்கியங்கள் என்பது கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு வாணிபம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது உங்களுக்கு சாத்தியமாக தென்படுகின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு, ராகு அப்படின்னாலே எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு துறை, அப்போ எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கின்ற இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அரசாங்கத்தில் சூரியன் 11 இருக்கின்றாரு, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், மேன்மைகள், தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் இந்த மாதம் அதாவது ஜூன் 15 வரைக்கும் இருக்கின்றது. 16 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் போயிட்டு 12 மறைகின்றார். அப்போது உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட், அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், கால்வலி மூட்டுவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தீர்வாக தென்படுகின்றது. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அவங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால எந்த ஒரு விஷயமாக அதாவது தொழில் ரீதியாக இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம், கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள், கொஞ்சம் எதிர்ப்புகள்,
எது இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது என்பது தான் உங்களுக்கு சிறப்பு. இந்த அஷ்டம சனியிலிருந்து அந்த மன கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது விலக வேண்டுமென்றால் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஆஞ்சநேயர் பகவானை சென்று வழிபடும் போது உங்களுடைய மனதில் நல்லதொரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வர வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. சரிங்க, மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு சிலையும் தொடங்குங்க. குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு சிலை தொடங்கும்போது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரியே வெற்றி கிட்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.